இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. சென்னை ஐஐடியில் குவாண்டம் அறிவியலுக்கான மையத்தை தொடங்கி வைத்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மருத்துவ காப்பீட்டுக்கு மத்திய அரசு அளிக்கும் நிதி உதவி பெருமளவுக்கு உயர்ந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக தேசிய சுற்றுலா கொள்கையை வெளியிட நடவடிக்கை, மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி. சென்னை ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் செக் வீராங்கனை லிண்டா. கேடயத்தை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.